உடைய முதற்கண் வணக்கம். இன்றைய தினம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலின் போது வாக்காளர்களை ஆடு மாடுகளை அடைப்பதை போல அடைத்து வைத்து வாக்காளர்களை சித்திரவதை செய்து கொடுமை செய்து வாக்காளரை அச்சுறுத்தி வாக்களித்து வைப்பது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்று அதை கண்டித்தும், அதோடு விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, குடியுரி வரி உயர்வு தொடர்ந்து அதிமுக கழக தொண்டர்கள் நிர்வாகி பொய் வழக்கு போடுவதை கண்டித்தும் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்துள்ளது. போதைப்பொருள் விற்பனை கட்டுப்படுத்த தவறிய அரசை கண்டித்தும் பிளஸ் டூ தேர்வில் என்றைக்கும் இல்லாத அளவிற்கு சுமார் 50,000 பேர் தேர்வு எழுதாத கல்வியிலே பின்னடைவு ஏற்பட்டுள்ளதை கண்டித்தும் மாநிலத்தின் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திற்கு முறையாக நாங்கள் அனுமதி கேட்டிருந்தும் அனுமதி வழங்காமல் நீதிமன்றத்துக்கு சென்று அனுமதி வாங்கக்கூடிய அவல் நிலையை கண்டித்தும் எதிர்க்கட்சியுடைய குரல் வழியை நசுக்கின்ற அரசை கண்டித்தும் தொடர்ந்து பொய் விளக்கப்படுவதை கண்டித்தும் விவசாயிகளுடைய நெல் கொள்முதலை முறையாக கொள்முதல் செய்யாததை கண்டித்தும் நெய்வேலி நிலக்கரி சுரங்க விரிவாக்கத்திற்கு கிராம மக்களுடைய அனுமதி பெறாமல் அதன் விரிவாக்கத்திற்கு விவசாயியுடைய பொன் விளைகின்ற பூமியை பறிக்கின்ற செயலை கண்டித்தும் தமிழகத்தில் பணிபுரிகின்ற வெளி மாநில தொழிலாளர்களுக்கு முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று அதை வலியுறுத்தியும் அரசு ஊழியர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே பழைய ஓய்வூதியம் அமுல்படுத்தப்படும் என்று அறிவித்ததை அமுல்படுத்தாததை கண்டித்தும் அதோட தகவலைப்படி நிலுவை வழங்காத கண்டித்தும் நாங்கள் வெளியெடுப்பு செய்தோம். அதோட தமிழக பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு 23 மாத திராவிட முன்னேற்ற கழக விடிய ஆட்சியில் 3 முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இந்த 3 முறையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த ஆட்சியில் சொத்து வரி உயர்த்திருக்குது, மின்கட்டணம் உயர்த்தியிருக்கிறாங்க, அதோட குடி வரி உயர்வு, வாழ் விலை உயர்ந்திருக்குது, எல்லா வரிகளும் இன்றைக்கு உயர்த்தப்பட்டது தான் இந்த ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த பரிசா இன்றைக்கு மக்கள் பார்க்குறாங்க. அதோட இந்த 23 மாத ஆள் ஆட்சியில் 1,00,000 கோடி ஏற்கனவே கடன் வாங்கிட்டு இந்த ஆண்டு 91,000 கோடி கடன் வாங்குறதா சொல்கிறாங்க. ஆனால் 1,00,000 கோடி கடன் வாங்கினால் கூட திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க, ஆனால் திட்டத்துக்கு தேவை நிதி ஒதுக்கீடு செய்யலை, ஆனால் எந்த திட்டமுமே நடைமுறைப்படுத்தலை, ஆனால் பற்றாக்குறை குறைச்சி தான் சொல்கிறாங்க. இன்றைக்கு ஜிஎஸ்டி வரி உயர்ந்திருக்குது, கலால் வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது, அதிக வருமானம் கிடைக்குது, அதோட பத்திரப்பதிவு வருவாய் உயர்ந்திருக்குது, பெட்ரோல் டீசல் வருவாய் உயர்ந்திருக்குது, சாலை வரி உயர்ந்திருக்குது. ஆக எல்லா வரி வருவாயும் உயர்ந்திருக்குது, ஆனால் பற்றாக்குறை பூஜ்ஜியமாக இருக்கணும். அதற்கு பதிலாக 62,000 கடந்த கால ஆட்சியில் 62,000 பற்றாக்குறை இருந்தது, இப்பொழுது 2 ஆண்டுகளும் 30,000 குறைச்சிருக்குன்னு சொல்வது வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா வருவாய் அதிகரித்திருக்குது, திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யலை. அப்படி இருக்கின்ற பொழுது பற்றாக்குறை பூஜ்ஜியமாக இருக்கணும். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டுகள் ஆட்சியில் நிறைய திட்டங்களை அறிவித்தோம், தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சோம், அதனால் பற்றாக்குறை ஏற்பட்டது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு நான்கு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாதம் அந்த 2020 ஜனவரியிலிருந்து 2021 ஏப்ரல் வரை கொரோனா காலம், அந்த கொரோனா காலத்தில் 15 மாத கால அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது 15 மாத கால ஆட்சியில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருந்தன, கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன, வரி வருவாய் இல்லை, அரசாங்கத்துக்கு வருகின்ற வருவாய் முற்றிலும் நின்று போச்சு, செலவு அதிகரித்திருக்குது. கொரோனா வைரஸ் தொற்று இருந்த காலத்தில் மக்களுக்கு தேவையான
தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதிகமான செலவுகள் செய்யப்பட்டது. கொரோனா தொற்றை தடுப்பதற்கு அந்த மருத்துவ செலவுகள் மக்களுக்கு அந்த காலகட்டத்தில் உதவி செய்தோம். பார்த்தீங்கன்னா எல்லா குடும்பத்துக்கும் 1000 ரூபாய் கொடுத்தோம். ரேஷனில் பொருள்கள் விலை இல்லாமல் கொடுத்தோம். அதோட மருத்துவ கருவிகள், மருத்துவ உபகரணங்கள், அந்த உட்கட்டைப்பு வசதிகள் இதையெல்லாம் செஞ்சோம். ஒரு பக்கம் வருவாய் இழப்பு, இன்னொரு பக்கம் செலவு அதிகரிப்பு. இந்த காலகட்டத்தை மையமாக வச்சு அவர்கள் கம்பேரிசன் பண்ணுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இவர்களுக்கு ஆட்சி பொறுப்பேற்ற உடனே மெல்ல மெல்ல கொரோனா குறைஞ்சி போச்சு. 2 மாதத்தில் கொரோனா குறைந்து 2021 5வது மாதம் மே மாதம் பதவி ஏற்கிறாங்க. 2 மாதம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொரோனா இருந்தது, அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போய் முழு அளவில் தொழிற்சாலை திறக்கப்பட்டது, கடைகள் திறக்கப்பட்டன, வரி வருவாய் அதிகரித்தது, செலவு குறைஞ்சிடுது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அம்மாவுடைய அரசில் வருவாய் முற்றிலும் இல்லை. தொழிற்சாலைகள் மூடப்பட்டது, கடைகள் திறக்கவில்லை, ஜிஎஸ்டி வரி இல்லை, மற்ற வருவாயிலும் கிடையாது, கலால் வரி இல்லை, பத்திரப்பதிவு வரி இல்லை, சாலை வரி இல்லை, பெட்ரோல் டீசல் விற்கலை, இப்படி எல்லா வகையிலையும் வரி வருவாய் குறைந்து போயிட்டது. ஆனால் இந்த இப்போ இருக்கிற விடியா திமுக ஆட்சிக்கு எல்லா வகையிலும் வரி வருவாய் அதிகரித்தது. ஆனால் பற்றாக்குறை இன்னும் இருந்துக்குது. அதோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிதிநிலை சீரமைக்க வருவாயை பெருக்கி பற்றாக்குறை போக்க ஆலோசனை கூற பன்னாட்டு நிதி மேலாண்மை சிறப்பு பெற்றவர்கள் அடங்கிய ஒரு குழு அமைச்சாங்க. அந்த குழு இதுவரை என்னென்ன பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது, அதில் அரசு எந்தெந்த பரிந்துரைகளை செயல்படுத்தியது, அதன் மூலம் 1000 கோடி ரூபாய் அரசுக்கு கூடுதல் வருவாய் கிடைக்கப்பட்டிருக்கின்ற போன்ற தகவல் எதுவுமே இந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிவிக்கப்படவில்லை. மக்களை ஏமாற்றும் அரசாக திகழ்கிறது. அதோட இன்றைக்கு நீட் தேர்வு ரத்து செய்யும் சொன்னாங்க. ஆட்சி பொறுப்பேற்று 2 வருஷம் ஆகிப்போச்சு. கேட்டால் திரு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு நீட் ரகசியம் சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்கிறாரு. இது ஏன் நாங்கள் நடத்திட்டு இல்லையா? எவ்வளோ வேடிக்கையாக இருக்குது. ஆக இந்த ரகசியத்தை வெளியிட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கலாம். அதோட இந்த ஆண்டு கூட 91,000 கோடி கடன் வாங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. கடன் இல்லாத கடன் வாங்காமல் இந்த ஆட்சி நடைபெறவில்லை. ஏற்கனவே 1.5 லட்சம், இப்போ ஒரு 90,000 கிட்டத்தட்ட 2,40,000 கோடி இந்த 3 ஆண்டு காலத்தில் கடன் வாங்கிய அரசு தான் இந்த விடியா திமுக அரசாங்கம். இந்த அரசாங்கத்தில் எந்த ஒரு புதிய திட்டத்தையும் இதுவரைக்கும் அறிவிக்கலை. அதோட ஆதிராவிட மக்களுக்கு கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க, இப்போ அதை குறைச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 750 கோடி குறைச்சிருக்குது. இன்றைக்கு பின்தங்கிய ஆதிராவிட மக்களுக்கு கொடுக்கப்பட்ட போன ஆண்டு கொடுக்கப்பட்ட நிதியை விட ஒதுக்கப்பட்ட நிதியை விட இந்த ஆண்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது. நிதியமைச்சர் சொல்றாரு தமிழகத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று அந்த மகளிர் உரிமை தொகையை செப்டம்பர்லேருந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்றது உங்கள் தொலைக்காட்சி வழியில் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம், பத்திரிகை வழியிலும் பார்த்துட்டு இருக்கிறோம். தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பிரிவு, செயின் பிரிப்பு நடக்குதா இல்லையா? நீங்கள் தொலைக்காட்சியில் காட்டுறீங்களா இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்கள். உங்களுடைய தொலைக்காட்சியிலையும் உங்களுடைய பத்திரிகையில் வச்சு தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன். அன்றாட நிகழ்வாக இருக்குது, அடிக்கடி பாலியல் வன்கொடுமை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அரசு எங்கே கட்டுப்படுத்தியது? எங்கே கொலை கொள்ளையை கட்டுக்குள் கொண்டாந்தது? நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு முந்தி ஒரு 4 நாளில் 25 கொலை நடந்திருக்குது, ஒரே நாளில் 13 கொலை நடந்திருக்கு. தமிழகத்தில் ஒரு சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்தது. போதைப்பொருள் நடமாட்டம் குறைக்கப்படுறதா சொல்கிறாங்க, எங்கே குறைச்சிருக்கிறாங்க? எங்கே பார்த்தாலும் போதைப்பொருள் விற்பனை நடக்குது. பள்ளிகளிலும் கல்லூரி வளாகத்திலையும் இளைஞர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை பார்க்கப்படுகிறது இந்த ஆட்சியில். அதோட இன்றைக்கு மகளிருக்கு உரிமைத்தொகை 1000 ரூபாய் அனைவருக்கும் வழங்கப்படும் சொன்னார். அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும், தமிழகத்துக்குன்னு அனைத்து குடும்பத் தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அன்றைக்கு திராவிட முன்னேற்றக்கூடிய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். பத்திரிகையில் ஊடகத்தில் வந்த செய்தி, இதை மறைக்க முடியாது.
இப்பொழுது தகுதியானவர்களுக்குத்தான் இந்த மகளிர் தகுதியான குடும்ப தலைவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கும். என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க? அது தெளிக்கவே இல்லையே. ஏற்கனவே அறிவிப்பில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமைத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிப்பை வெளியிட்டு அந்த மக்களிருந்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி அந்தர்பல்ட்டி அடித்து இப்போ தகுதியான குடும்ப தலைவிக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் என்று சொல்லிக்கிறே. என்ன அடிப்படையில் தகுதி நிர்ணயிக்கிறீங்க? தெரிவிக்கல. அதோட 7000 கோடி தான் ஒதுக்கியிருக்கிறீங்க. இப்படி 7000 கோடினா ஒரு தோராயமாக பார்த்தோமா, சுமாராக பார்த்தா 1 கோடி பேருக்கு கொடுக்க முடியுமா என்று தான் தெரியல. அது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். 57-58 லட்சம் அது போலியாக கணக்கு தெரியல. ஏன்னா எங்களுக்கு நிதிநிலை புத்தகத்தை கொடுக்கல. நாங்கள் வெளியெடுப்பு செஞ்சிட்டோம். ஒவ்வொரு முறையும் நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுப்பாங்க. இந்த தடவை அவர் நிதி அமைச்சர் பேசி முடிக்கின்ற வரை அந்த நிதிநிலை அறிக்கை புத்தகத்தை கொடுக்கல. எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். ஒட்டுமொத்தமாக மக்களை ஏமாற்றிக்கிட்ட பட்ஜெட்டாக பார்க்குறோம். அதோட இன்றைக்கு ஏற்கனவே பொன்மனச்சம்மல் புரட்சி தலைவர் MGR அழகாக பாடுகிறார், ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரிதான என்ற பாடல் அழகாக அந்த காலத்திலே பாடியிருக்காரு. மக்களை ஏமாற்றி பிழைப்பதையே தொழிலாக கொண்ட இந்த விடிய அரசில் 3வது பட்ச ஒரு மின்மினி பூச்சாக பார்க்கப்படுகிறது. நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் எந்தவித வெளிச்சத்தையும் இது தராது. இது ஒரு காணல் நீர், மக்களில் தாகம் தீர்க்காது. அதுதான் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியுது. அரசாங்கத்துக்கு நிர்ணயிக்க முடியும். ஒரு துறை கிடையாது, அவரோ எல்லா துறையும் சேர்ந்து அவருக்கு நிதி கொடுத்துருக்காங்க. நிதி ஒதுக்குறது அவருடைய பொறுப்பு, வேற எதுவும் கிடையாது. மீதி எல்லாமே கூட்டு பொறுப்பு தான். இது ஏற்கனவே பதிலே சொன்னாங்களே, இதே சட்டமன்றத்தில் தான் பதில் சொன்னாங்க. என்னென்ன பதில் சொன்னாங்க உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து எந்த அறிவிப்பு வரலையே வந்திருக்குதா? எங்களுக்கு தான் புத்தகமே நிதிநிலை புத்தகமே கொடுக்கலையே, நாங்களால் படிக்க முடியலையே, அறிவிப்பு கிடைக்கலையே. அதோட 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அரசு ஊழியலுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை அமுல்படுத்தப்படும் என்ற உறுதிமொழி கொடுத்தாங்க. அது இந்த பட்ஜெட்டில் இடம்பெறல. அதோட அகலைப்படி இழுவைத் தொகை இன்னும் வழங்கலை. அரசு ஊழியிலையும் நீங்கள் ஏமாற்றிருக்கிறாங்க. எங்கே பற்றாக்குறை குறைச்சிருக்கேன்னா, நீ வரி வருவாய் அதிகமாகிட்டது, வரி வருவாய் அதிகமாகிட்டது. ஏதான் ஏற்கனவே சொன்னேன் உங்ககிட்ட, கலாலில் இன்றைக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது, பெட்ரோல் டீசலில் வருமானம் கிடைக்குது, பத்திரப்பதிவில் வருமானம் கிடைக்குது, சாலை வரியில் கிடைக்குது. இப்படி வருவாய் அதிகரித்திருக்குது. பற்றாக்குறையில் பட்ஜெட்டாக இருந்துருக்கணும், பூஜ்ஜிய அளவில் இருந்திருக்கணும். ஆனால் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது வருவாய் முற்றிலும் கிடைக்கல. ஏன்னா கொரோனா தொற்று காலத்தில் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு விட்டன, கடைகளெல்லாம் மூடப்பட்டு விட்டன, அரசுக்கு வருகின்ற வருவாய்கள்லாம் நின்று விட்டது. ஒரு பக்கம் செலவு அதிகரிச்சிட்டது, வருவாய் இல்லை, செலவு அரசாங்கத்தில் இருக்கிறது செலவு செய்யணும். அப்போ பற்றாக்குறை ஏற்படுமா இல்லையா? ரெண்டாவது, இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என்ன புதிய திட்டம் துவங்குவதற்கு நிதி ஒதுக்கினாங்க? அதுவும் ஒதுக்கலையே. அப்படி ஒதுக்காத போது பற்றாக்குறை தானே செய்யும். 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் பார்க்கும்போது நிறைய திட்டங்களை சொன்னோம். இன்னும் குறிப்பாக சொல்ல வேணும்னா, 2021-2022 பக்கம் 20 நிதிநிலை புத்தகம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் 20வது பக்கம் 43வது பத்தியில் 1000 தடுப்பணையில் கதவையும் கட்டப்படனாங்க. என்ன செஞ்சுருக்கிறாங்க? எந்த தடுப்பணி அறிவித்தாங்க? அதுக்கு எந்த நிதி ஒதுக்கினாங்க? அதனால் அப்படியே வெறும் வெற்று அறிவிப்பு தான். அதோட 2021-22 1000 புதிய பேருந்துகள் வாங்கப்படும்னு சொன்னாங்க, வாங்கவே இல்லை. இந்த ஆண்டு 2213 புதிய பேருந்துகள் 2213 புதிய பேருந்துகள் வாங்கன்னு சொன்னாங்க, 500 மின் பேருந்துகள் வாங்கன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எதை வாங்கி, போன ஆண்டு சாரி 2022-23 நிதிநிலை புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டது
2023 புதிய பேருந்துகள் வாங்கப்படும், 500 மின் பேருந்துகள் வாங்கப்படும். இதுவரைக்கும் ஒரு பேருந்து கூட வாங்கலையே. 10 ஆண்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 14,000 புதிய பேருந்துகள் வாங்கி கொடுத்தோம். அதை வச்சு தான் இவளை இயக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களை ஏமாற்றிட்ட வெற்று எரிப்பு தான் பட்ஜெட்ல காணப்படுது. மக்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்காத ஒரு பட்ஜெட் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து